இடத்துல நம்ம சொல்லியிருப்போம், பார்த்துருக்கோம், பல செய்தியில் பார்க்குறோம்ல. என்ன ரீசன் சொல்லுவீங்க? எப்படி வழக்கு வந்து எது பேலன்ஸ் இல்லாத இடம்? காரில் பேலன்ஸ் இல்லாம காலை வச்சுட்டு பண்ண முடியாதா? ஏன் நிற்க முடியாதா? உங்களுக்கு வேணும்னு எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தணும் நோக்கம் அந்த, அதுக்காக நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க. ஏன் ஒரு சீன் வைக்கிறது எப்படி வைக்கணும் தெரியாது, அதான் ஃபைட் சீனா அது. கால் மேலே காலை போட்டு திமுறா உட்காந்துருக்காருன்னா சார், எம்ஜிஆர் நீங்கள் ஒருத்தன் புகழ்ந்து பேசுறதா சொன்னேன். வாயிலுடைய உதடு இருக்கு இல்லையா, உதடில் நீங்கள் என்ன வேணும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள மனசில் என்ன நினைக்கிறோம் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் எம்ஜிஆரை நான் சொன்னேன். இந்த உயிர் தமிழ் படம் மட்டுமல்ல, பல படங்கள் நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். எம்ஜிஆரை கொச்சப்படுத்தணும், கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். அதுவும் குறிப்பாக அதிமுக நீங்கள் என்ன வேணும் அரசு திட்டத்தை எடுத்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கிடையாது. ஆதம் பாபாவையும் அமீரும் வந்து பின்னாடி இருந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அமீருக்கு வந்து வேறு பொழப்பு இல்லையான்னு தெரியல. எம்ஜிஆரை மட்டுமே, ஏன்னா வட சென்னை படத்துலேயே ராதாரவிக்கும் ஒரு ரெண்டு பேரும் சீன் இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்ஜிஆர் படத்தை வச்சுருப்பானுங்க. இது எவ்வளோ வன்மம் அந்த காலத்துலேயே நடந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி சம்பவங்களை திரைத்துறை வந்து எப்படி வந்து ஒத்துக்க மாட்டோம், மக்கள் ஒத்துக்கிறான்னு தெரியல. ஏன்னா மக்கள் படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தாங்களா? சின்ஸ் ஆனால் நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நல்ல பிரச்சனையோட அப்புறம் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அதிமுகவுன்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நான் எம்ஜிஆர் ரசிகனாக வந்து சொல்கிறேன், எனக்கு அதிமுக யாராக இருந்தான்னா திமுக அதாக இருந்தான். இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் அதுவும் குறிப்பாக அதிமுகலாம் அடிமை ஆகிட்டானா, இல்லை அஸ்தமம் ஆகிட்டாங்களா, இல்லை எடப்பாடிக்கு உண்மையாகவே தைரியம் இல்லையா, இல்லை கொடைநாடு பிரச்சனைக்காக பயந்துட்டு பகுராரா? ஏன் இன்றைக்கி அதிமுக வந்து மூணாக பிரிஞ்சிருக்கிற ஓபிஎஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? இதையும் தாண்டி சசிகலா அம்மையார் பற்றி சசி பண்ணி பேசியிருக்காங்க. ஏன் டிடிவி தினர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அப்போ அதிமுக என்பது தமிழ்நாட்டில் அழிஞ்சு போச்சுன்றது. இதை இந்த படத்தை ஒரே உதாரணம் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே விஷயங்க, இன்றைக்கி ஸ்டாலினையோ அல்லது உதயநிதி ஸ்டாலினையோ கிரிட்டிசைஸ் பண்ணி படம் எடுக்க முடியுமா? ஏன் கலைஞர் இறந்துட்டார்ல, அவரை வச்சு படம் எடுப்பீங்க? அந்த மாதிரி நான் 1000 சீன் சொல்லுவேன், கலைஞர் ஒரிஜினல் சம்பவத்தை சொல்லுவேன். படம் வருமா இன்றைக்கி வெளியில் அடித்து உடைக்க மாட்டேன் தேட்டரை? அப்போ அந்த சூழ்நிலைக்கு காலில் எடப்பாடி வந்த மாதிரி அதை வந்து காமிச்சாங்க. நான் அதான் கேட்குறேன், நடந்ததுதான். நானே நிறைய இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமையேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக அழிக்கப்படுறதுக்கு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அவர் தனிப்பட்ட பிரச்சனைக்காக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் உருவாக்கிய ஒரு இயக்கத்தை அடியோடு அஸ்தமம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இருக்கிறா போல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் மேலே இருக்கு. இதுக்காக தான் வந்து அவருதியா நான் அதான் சொன்னேன், சசிகலா இன்னைக்கு தலைமையேற்றிருந்தாங்கன்னா இன்னைக்கு சும்மா இந்த படம் ஓடி இருக்குமா? இன்னைக்கு ஆமாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னங்க சேர்க்குறீங்க? நீங்க என்ன போய் சேர்க்குறீங்க? இஸ்லாமியர்கள் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் இஸ்லாமியுடைய பாதுகாவலன்னு சொல்லுவாங்க திமுக. எந்த இஸ்லாமியர்களும் எனக்கு வெளியே கொண்டு வந்தான்னு கேளுங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் சிறைவாசிகளை கொண்டு வந்தாங்களே வெளியில. ஆனால் இந்த ரெண்டே ரெண்டு இஸ்லாமியர்கள், நான் வந்து எந்த மதத்தையோ எந்த சாதியோ சார்ந்தவன் அல்ல, எந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியவன். ரெண்டாவது, நான் எல்லா மதத்தினுடவும் எல்லா சாதியினுடவும் நான் பழகக்கூடியவன். சாதி மதம் அற்ற ஒரு விஷயத்தை நான் பேசி நிறைய வழக்குகளை போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அமீருடைய வன்மம் தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை இவங்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக. நீ ஏன் புரட்சி தலைவர் நீங்கள் வந்து கேவலப்படுத்தணுன்றதான் என் நோக்கம். எவ்வளோ காசிங்கம், ஒருத்தனை கூட அறிவில்லையே இப்போ அதிமுகவில். நான் தான் சொன்னேன் என் நண்பர்களே, உங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லைன்றாங்களா? ஆமாங்க, இல்லைன்றது தானே உண்மை. இன்னைக்கு அதிமுக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலையா? எங்கேயாவது நீங்கள் அவங்க அரசியலுக்குள்ள 1000 விஷயம் இருக்கட்டங்க, நான் கலைஞரை பற்றியோ அல்லது உதயநிதி பற்றியோ அல்லது வந்து முதலமைச்சரை பற்றியோ இதே எம்ஜிஆராக ஆராசா வந்து பேசும்போது ஏன் அந்த சார் எனக்கு உணர்வு இருக்குது சார். நான் நிறைய வன்மங்களை வந்து நான் சொல்கிறதெல்லாம் கண்டிச்சுன்னு இருக்கேன் சார். நீங்கள் பார்க்கல, என் புத்தக பதிவு போய் பாருங்கள், எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒருத்தரும் எம்ஜிஆரை தொட்டால் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தலாம்னு நிற்பேன் சார். ஏன்னா என்னை மட்டும் இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான பேர் இருக்கான். புரியுதுங்களா? திமுக கூடிய வன்மை தான் சொன்னேன். நீங்கள் அண்ணாச்சி யார்? அண்ணாச்சியோட பேக்ரவுண்ட்னா திமுக தானே. அமீர் யார் சொன்னார் உங்ககிட்ட பப்ளிக்கில் சொன்னார்ல, நான் தான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னார்ல. அப்போ என்ன நோக்கம்? அப்போ இந்த படம் இவ்வளோ பிரச்சனைக்குரிய படமாக இருக்கிறத திமுக அவங்கள ஆதரிச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா என் நண்பர் அவர், நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பகிர்ந்திருக்கோம், இது போல ஆதம் பாபா செய்வார்னு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன சார் மக்கள் என்ன மக்கள் என்ன போராடினாங்க? இல்லை மக்கள் தாங்க, நான் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கேன். ஏன் இதே வந்து உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து பல்வேறு பொதுநல வழக்கை போட்டு நான் வந்து தீர்வு எடுப்பி கொடுத்துருக்கேன். அவன் நான் எனக்கு நான் சொல்கிறேன்னு நான் எங்கேயுமே மக்கள் போராடின்னு சொல்லிக்கிறேன். வெறும் வாராய் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? சார் அப்படி இல்லை, அன்னைக்கு வந்து அந்த ரிப்போர்ட் அப்போ என்ன மக்கள் போராளின்னு கேட்டப்போ கூட
இது வந்து நான் வந்து இந்த இது வந்து கேட்கல அவங்கள தான் கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி அத பத்தி உங்க கருத்து என்ன சார் அதாவது அமீர் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரு அமீர் ஒரு போராளியா நான் ஒரு இடத்துல பாத்துர்க்கேன் நான் இல்லன்னா மறுக்க மாட்டேன் அதுக்காக என்ன சார் போறாரு இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நான் ஜெல்லிக்கட்டு போராட்டம் பண்ணிருக்காரு நான் இல்லன்னா மறுக்க மாட்டேன் அதே மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பண்ணிருக்காரு நான் ஒரு நாலஞ்சு போராட்டங்களை சொல்ல முடியும் ஆனா அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நீ வெட்ட விளைச்சமாய் போச்சு அமீருடைய பழக்க வழக்கங்கள் இல்ல ஜெயிலுக்கு போனாரு அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சிறைச்சாலையில வந்து அவர் வெளியே வந்து நீதிமன்றத்தை 10 வருஷம் கடந்தாரு அதெல்லாம் நான் இல்லைனே சொல்லலை ஆனா இன்னைக்கு என்ன சூழ்நிலை உனக்கு என்ன நோக்கம் எம்ஜிஆரை கொச்சப்படுத்த வேண்டிய நோக்கம் என்ன அமீருக்கு அப்போ உன் பின்புலமா இருந்து திமுக செயல்படுது அதான் நோக்கமா இருக்குது புரியல சார் திமுக அதிமுக புரியல சார் அதிமுக புரியல என்னன்னா அவ்வளோ எடப்பாடிக்கெல்லாம் சார் உண்மையாக சொல்கிறேன் ஒரு மானம் உள்ள மனிதனாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க பச்சை தமிழ்னு பேசிக்கிறீங்க பச்சை தமிழ் இப்படி தான் விடுவாங்களா எம்ஜிஆர் நீங்கள் வந்து இவ்வளோ கொச்சப்படுத்துறாங்க ஒரு இயக்கத்தை தூக்கி வச்சு எதற்காக போராடத்துக்காக அந்த வந்து எம்ஜிஆர் எவ்வளோ சித்திரவாதி அனுபவிச்சிருப்பாரு எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சிருப்பாரு அந்த 11 வருஷம் ஆட்சி கொடுக்கும்போது மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்தான்னு சொல்கிறோம் அப்படி அந்த வழியில் வந்த ஜெயலலிதா அவர்களை வந்து கொச்சப்படுத்துறீங்க இது மாதிரி எல்லாத்தையும் அதான் சொன்னேன் சார் இந்த நாட்டில் டி வித்தவன் புலி வித்தவன்லாம் தலைவனானா இப்படி தான் இருக்கும் அந்த நாடு அதிமுக இப்படி தான் சீரழிஞ்சு போகும்ன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் வந்து இந்த உயிர் தமிழுக்கு படத்தை முழுசாக பார்த்தாரா நான் பார்த்துட்டேன் அதில் எம்ஜிஆர் நான் வந்து அவர் வந்து அசிங்கப்படுத்துறாரு நீங்கள் நினைச்சிங்க ஏன்னா படம் முடுக்க அவர் எம்ஜிஆர் பாண்டி தான் பேரே வச்சிருக்காரு எம்ஜிஆர் பாண்டி பேர் வச்சு அதான் சொன்னேன் சார் பேரை வச்சுக்கிட்டு எஸ்பிபி கடைசி பாடின பாடல்னு சொல்லி மூன்று எழுத்து வள்ளல்னு சொல்லி பாடியிருக்காரு இவ்வளவு அளவுக்கு வச்சிருக்கும் பொழுது ஒரே ஒரு இஷ்யூ அந்த கார்ல வரும்போது கால் போட்டது தான் தெரியுதா சார் நான் என்ன சொல்றேன் இது மட்டும் இல்ல உயிர் தமிழ் உயிர் தமிழுக்கு மட்டும் நான் சொல்ல அசிங்கப்படுத்துறாங்கன்றதுனால வராகி குரல் கொடுக்கல இல்ல இல்ல உயிர் தமிழுக்கு மட்டும் நான் சொல்லல இதுக்கு முன்னாடி இந்த வடசென்னை சொல்றேன் ஜிகர்தன் நான் சொல்றேன் இந்த இத்தனை படங்களை சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த 2 வருஷத்துல வந்த படங்கள் எல்லாமே எனக்கு இல்லைங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல ஒரு பிரச்சனையை எப்படிங்க சந்திக்க முடியும் ஒருத்தன் பிரச்சனையை ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல அந்த 2 வருஷத்துல மட்டும் நோக்கம் என்ன இல்லைங்க இஸ்லாமியர் நான் வந்து எதிரானவங்க கிடையாதுங்க இஸ்லாமியருடைய அதான் சொன்னேன் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாவலன் சொல்ற திமுக ஒரு இடத்துல கூட ஒரு விஷயத்த பண்ணல ஓகேங்களா ஒரு சிறைவாசி கொண்டு வர நீதிமன்றத்து மூலியமாக தான் இந்த விஷயத்தை எதிர் ஏற்பட்டுச்சு அப்படியாப்பட்ட திமுகவுக்கு இந்த 2 இஸ்லாமியர் அமீரும் ஆதம்பாவும் பின்புலமாக இருந்து செயல்படுறாங்க திமுக அதான் அந்த படத்துடைய நிலைமை என்னன்னு தெரியும் அவரோட நிலைமை பணம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாங்க சிவகுமார் ஃபேமிலி எப்படிலாம் குடைச்சல் கொடுத்தானுங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ பணம் இல்லாத ஆதம்பாவுக்கு பின்னாடி இருந்து திமுக ஏதோ பணம் கொடுத்தா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி வச்சுட்டு இது போன்ற சீனை என்கரேஜ் பண்ணுறானுங்க எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தின நோக்கத்தில் இருக்காங்க எந்த அதிமுகனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைன்றதை இதில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மானம் உள்ள ஒரு தமிழை மானம் உள்ள அதிமுக இருக்கவன் கண்டிப்பாக அந்த வேலை செய்ய மாட்டான் வராங்க சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் திமுக காப்பாற்றுச்சு திமுக காப்பாற்றுச்சுன்னு அவரை இன்னொரையும் சம்மன் கொடுத்து அவர் வர சொல்லியிருக்காங்க அடுத்த சம்மனும் கொடுத்துருக்காங்கன்னு அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு ஒருத்தர் ஜாஃபர் வந்து கைதில் இல்லை இருக்காரு எப்படி இவங்களை வெளியே விட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க வெளியே விட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை இல்லை இவங்க பின்புலமாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறேன் செயல்படுறாங்க ஆமாங்க நீங்கள் காண செயல்படுறா நீங்கள் ஒன்று வேணாங்க இதுக்கு முன்னாடி இதே அமீர் படத்தில் நடிச்சதா இல்லையா வடசென்னை படத்தில் பண்ணாரா இல்லையா எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தானா இல்லையா அந்த ஆட்சி சார் அது யார் அவன் நண்பர் தானேங்க வெற்றிமாறன் பொறுப்பு வச்சிருப்போம் கரவேஸ்டி போட்டிருப்பாங்க போட்டுட்டு சொல்லுவார் பின்னாடி எம்ஜிஆர் பழக்கம் ஏப்பா நம்ம தலைவர் அதெல்லாம் விட்டுருவாரா உங்களை அப்படின்னு வரணும் தலைவர் யாரு யார் அசிங்கப்படுத்துறீங்க எம்ஜிஆர் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஜிகரதண்டா படத்துல இருந்து பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்த காரணம் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தை திரையிடப்பட்ட படங்களில் கிட்டத்தட்ட 8 படங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது அதனால தான் சொல்கிறேன் இது தொடர்மையானால் நான் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடணும் நான் வந்து புகார் கொடுத்து இந்த ஆதம்பாவம் மீதும் அமீர் மீதும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி திமுக இருக்கா இல்லையான்ற 2வது விஷயங்க அதெல்லாம் கூட விட்டுருவோம் இவர்களுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க எப்படி இந்த பணம் வந்துச்சு சார் அதிமுக தலைவர் தான் சார் எங்கே இருக்கானே தெரியல சார் அதனால தான் சார் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு பாருங்க அதிமுக நான் வந்து எடப்பாடியோ அல்லது வந்து சசிகலாவையோ அல்லது வந்து ஓபிஎஸ்ஓ பற்றி விட்டுருவோம் நான் பெருமையெல்லாம் பேசலை அந்த தலைமை ஏற்றிருந்தா சசிகலா தலைமை ஏற்றிருந்தா இது மாதிரி சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறேன் அது அந்த அம்மாவுக்கு தைரியம் இருந்துச்சுங்க அதனால தாங்க அதிமுக நடத்த முடிஞ்சுது இத்தனை காலம் அந்த அம்மா பின்னாடி இருந்துருக்கு
சசிகலாமா அவருடைய ஆதரவாளர்களா இல்லானா நான் ஏங்க அவங்க ஆதரவாளர் நான் பத்திரிக்கையாளர் எதுக்குங்க இந்த வேலை எனக்கு எவன் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணா எந்த இந்த இந்த பாருங்க நான் எம்ஜிஆர் ரசிகன் திராவிடக்கு ஆரம்பிச்சு 60 ஆண்டு காலத்துல நாடு நாசமா போச்சு மட்டும் பார்த்துட்டோம் எம்ஜிஆர் இந்த விஷயத்துல ஒரு நல்ல அரசியலையும் தாண்டி ஒரு நல்ல நடிகனா பார்க்காம கடவுளா பார்க்குறான் இன்னைக்கு இருக்கிற பல லட்சம் பேர் எம்ஜிஆர் உயிரோட நிற்க நினைச்சிருக்கிறான் புரியுதுங்களா அப்போ அதிமுக காரனுக்கு இதை கேட்கணுமா கேட்க கூடாதா கேட்கல அதைதான் அதுக்கு தான் புகார் கொடுத்தாங்க ஒன்றிய அரசு சில காட்சிகள் கட் பண்ணா மத்திய அரசு கட் பண்ணுது இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க புரட்சி தலைவர் எல்லாருக்குமானவர்கள் அப்போ சென்சார் போர்டும் அதை மதிக்கணும்ல அதாவது சென்சார் போர்டு பெரிய படம்னா சின்ன படம்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க கபாலியும் ஒரு படம் வந்துச்சு டம டம டமனு சொல்லுவான் ரத்தம் அப்படியே பிசிறி ஓடும் ஆனால் என்ன சர்டி கொடுத்தான் அவனுக்கு என்ன சர்டி கொடுத்தாங்க யூ சர்டி கொடுக்குறீங்க கொடுக்கலாமா அப்போ என்ன நான் ஏற்கனவே நான் சிவா மாஸ்டர் புஷ்பா படத்துலேயே நான் தெளிவாக சொல்லிட்டேன் இது போன்ற ஆட்கள் சென்சார் போர்டில் தவறானவர்கள் இருக்காங்க அதனால தான் பெரிய படத்தையும் சின்ன படத்தையும் பெருசாப்பா ஏன்னா நீ படம் எடுக்க வரதே பெரிய விஷயம் தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து முடிச்சதும் ரிலீஸ் பண்ணுறது அதை விட மோசமான சம்பவத்தில் இருக்கிறான் ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி முதலாளிகள் எல்லாமே தயாரிப்பாளர்கள் எல்லாமே முதலாளி எம்ஜிஆர் தான் சொல்வார் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் பல தயாரிப்பாளர்களில் முதலாளின்னு தான் கூப்பிட்டுருக்கார் அந்த வழி அவருக்கு தெரியும் நம்ம எப்படி வழியே வந்தோன்னு இன்றைக்கி சினிமாவில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஒருத்தனாவது நல்லா இருக்கிறான்னு ஒரு 4-5 பேரை தவிர நீ சொல்லுங்கள் எல்லாம் பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டான் வேறு வழி இல்லை இந்த விஷால் வந்து பதவி வைத்தார் 8 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிட்டான் ஊழல் பண்ணி யார் கேட்டாங்க இதை பற்றி நான் தானே கேட்டேன் நீதிமன்றத்துக்கு போனேன் நான் தானே போராடினேன் இன்றைக்கி வரையும் அவன் போட முடியல இதோ இது அடுத்த கட்டம் நடிகர் சங்கத்துக்கு வந்தான் இதோ நடிகர் சங்கம் வந்து சமாதியாகி போயிடுச்சு இன்றைக்கி வரையும் அது ஒன்றுமே இல்லையே இப்படி வரவெல்லாம் சினிமாவை அழிக்கத்தான் வரானே தவிர அவன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான் நான் தான் சொல்கிறேன்னே தம்பி உதயநிதியுடைய சினிமா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அவர் கண்ட்ரோலில் வச்சிருச்சு அதுக்கு முன்னாடி அழகிரி பையன் கண்ட்ரோலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண அயோக்கியதானெலாம் திமுக என்ன அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன்னே நல்ல எதிர்க்கட்சிகள் இல்லாதனால நிலைமை தான் இது போன்ற பெருமையான ஒரு நல்ல தலைவர்கள் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்துகிறானுங்க இந்த படத்தை பொறுத்த வரையும் உடனடியாக அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த சீனை வந்து நீக்கப்படணும் ஏன்னா நான் அது காவல்துறையில் திங்கட்கிழமைக்கு புகார் கொடுக்குறேன் சென்சார் போர்ட்லேயும் புகார் கொடுக்குறேன் கொடுத்து இந்த சம்பவங்கள் எல்லாமே வருத்தத்தக்கக்கூடிய விஷயம் அதனால் அவர் வருந்தணும் ரெண்டாவது அமீருக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துடுவார் சட்ட ரீதியாக நான் அந்த போராட்டத்தை நடத்துவேன் உங்கள் படம் எந்த இதுவில் சார் நான் சென்சார் ஆகிடுச்சு என் படம் பேர் மாற்ற சொல்லிட்டாங்க எப்போ ரிலீஸ் ஆகுது இன்னும் 2 மாதம் ஆகும் சார் அதே போல் சிவா மனசில் புஷ்பாவை தான் இப்போ யார் மனசில் யாருன்னு போட்டிருக்கோம் தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கைது நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட ரெட்ஃபிக்ஸ் அவர் ஃபிலிக்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க டெல்லியில் ஏன் இந்த கைதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் யாருமே வாயை திறக்க மாட்டேங்களே ஏன் ஒருத்தருக்கு ஒரு பொறாமை குணம் ஏற்பட்டுச்சா உன்னோட நான் பெரிய ஆள் என்னோட நீ பெரிய ஆளுன்ற மாதிரி பத்திரிகை துறையிலேயே நான் வந்து கடந்த இந்த சில விஷயம் நான் பேசினதே இல்லை ஏன்னா நீங்கள் கேட்குற நபரை பற்றி நான் கடந்த விஷயங்களில் கைது செய்யப்பட்ட விஷயங்கள்லன்னு சொல்கிறேன் அவர் முதல் அரசு வேலையை விட்டு வெளியே வரும்போது நான் பாரதி தமிழன் அன்பு ப்ரெஸ் கிளப் அன்பு இவங்க தான் நின்று தான் காப்பாற்றணும் அவன் ஒரு நன்றி கெட்டவன் நான் இதுவரையும் யார்ட்டும் பேசாமல் இருக்கிறேன் அதனால் கடந்து போயிடுவோன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அந்த விமர்சனங்கள் என்கிட்ட ஆதாரம் இருக்கும் சும்மா எடுத்த பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு நான் இதுக்கு பாரு இருக்கு பாருன்னு சொல்கிறவன் கிடையாது நான் தப்பு செஞ்சால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஏன்னா யார் யாரை பற்றி நான் பேரை சொல்ல கூட விரும்பலை நீங்கள் பேரை சொல்லணும் சார் ஆனால் அவர் வந்து அது மாதிரி பொருள் வச்சுக்கிறா அது மாதிரி நபரா அது அவரை தான் கேட்கணும் என்ன கேட்டிங்கன்னா காவல்துறை நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே தண்டனை தராங்க ஓகே இது மாதிரி அடிச்சு கொள்ள விஷயம் அது வன்மையாக கண்டி பாருங்க இன்னைக்கு அவனுக்கு நடந்திருக்குது நாளைக்கு எனக்கு நடக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் அது தப்பு பண்ணியிருந்தா நிச்சயமாக கடுமையாக விமர்சனம் பண்ணுற விஷயம் தான் ஒரு தூண் தான் சார் நம்மன்னு சொல்கிறீங்க ஆமாம் நாலு தூணுமே மூணு தூண் ஒழுங்காக இருக்குது அவங்க கரெக்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க நாலாவது தூண் மட்டும் ஏன் உடஞ்சி போய் பிரிஞ்சு போய் இருக்கிறீங்க ஒத்துமையாக ஒன்றா சேர்ந்தா இதே கேள்வி நம்ம அவங்கள கேட்கலாம்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கைது பண்ணலாம் எப்படி நீ வந்து நான்கு தூணில் ஒரு தூண் மட்டும்தான் இன்னைக்கு நீ நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது நான் எப்பவும் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் நான் எப்பவும் கோயிலாக நினைக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எல்லா கோர்ட்டையும் நான் சொல்கிறேன் ஏன்னா அவர்கள் தான் இன்றைக்கி கண் முன்னாடி நமக்கு வந்து காக்கக்கூடிய கடவுளாக நீதிபதிகளை பார்க்குறோம் புரியுதுங்களா அப்படியாப்பட்ட தூண் மட்டும்தான் ஒழுங்காக நிற்கிது அடுத்த கட்டம் நிர்வாகத்தினமும் சரியில்லை மற்ற எல்லாமே அப்படி தான் இருக்குது ஊடகவியலாளரும் என்ன ஆகிட்டாங்கன்னா முதலாளிகளுடைய கைப்பிடி இல்லை எல்லாரும் முதலாளிகளும் விளம்பரங்களை தேடி போகிறாங்க வேறு வழி என்ன இருக்குது இன்றைக்கி ஏதாவது ஒருத்தன் அடித்தாங்கன்னா எத்தனை பேர் ரிப்போர்ட் இருந்த கடந்த இருந்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் எத்தனை ரிப்போர்ட்டுகள் தாக்கப்பட்டிருக்குது
ஒருத்தருக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதா? நாமும் கொடுத்துருக்குறோம், நம்ம யூனியன்லேயும் நம்ம பல விஷயங்களை செஞ்சுருக்குறோம். ஆனால் எத்தனை பேர் அதுக்கான பாதுகாப்பை கொடுப்பீங்க? ஒரு ரிப்போர்ட்டர் பண்ணாமன்னா வெட்டி போடுறான், கத்துறான், கதறான், காப்பாற்ற காவல்துறையை வரலையே, அப்போ என்ன பண்ணுவீங்க? யார் அவன் யார் பாதுகாப்பா? பாதுகாப்பு நீங்கள் டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்புக்காக நீங்கள் பல சட்டங்களை கொண்டு வரீங்க, பத்திரிகைகளை பாதுகாப்பு என்ன சொல்லுறீங்க? ஏன் உங்களுக்கு சொல்லிங்க நலவாரியம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்க தமிழக அரசு வந்த உடனே, யாராவது ஒருத்தர் காட்டுங்க ஏதாவது நலம் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஒரே ஒரு பத்திரிகையாளர் நல்லா இருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள். 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி. ஒழுங்காக நிர்வாகமே சம்பளம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் பத்திரிகையாளர் இருக்கான். அது அரசாங்கம் தாங்க பார்க்கணும். அரசாங்கம் அந்த வேலையை பார்க்கலன்றது தான் நம்ம சொல்கிறோம். பத்திரிகையாளர் பாதுகாப்பும் இல்லை, அவன் வருமானத்துக்கான அடுத்த இன்னும் பாருங்கள், எத்தனை பத்திரிகையாளர் இன்றைக்கி வரையும் நடுரோட்டில் இருக்கிறான், பென்ஷன் வராமல் இருக்கிறான், எவ்வளோ அசிங்கம். ஊரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து போராடுறான், ஆனால் அவன் பிரச்சனையை பார்க்கறது ஆள் இல்லையே இன்றைக்கி. அப்போ யார் பார்க்கணும்? இந்த நிர்வாகம் பார்க்கணும். நிர்வாகம் சீர்கட்டு போயிருக்கு, அதுதான் சமம். அப்புறம் ஸ்டிக்கர் மேட்ரு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம ஏதாவது அடிச்சுட்டு தான் போவோம், நம்ம வந்து வண்டி எடுத்தோம்னா மாட்டோம் பத்திரிகையாளர். இப்போ வந்து ப்ரெஸ்ஸுன்னு போட்டாவே அது வந்து பிடிச்சி ஃபைன் போடுறது அதெல்லாம், ஆனால் வந்து அட்வொகேட் இருந்தாலும் விட்டுறாங்க, அதேமாதிரி போலீஸ் இருந்தாலும் விட்டுறாங்க, ஹைகோர்ட் இருந்தாலும் விட்டுறாங்க. ஒன்லி ப்ரெஸ்ஸுன்னு போட்டால் மட்டுமே அதை வந்து நிப்பாட்டி அழைக்கிறதுலாம் என்ன ஒரு நியாயம்? இந்த ஜியோ யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் வீட்டுக்கு பின்னாடி போய் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அலுவலகத்துலேயும் பாருங்கள், ஏன் தலைமைச் செயலகத்தில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் போலீஸுன்னு போட்டிருக்கோம். அதாவது தனிப்பட்ட கார், அரசு வாகனம் அல்ல. அதெல்லாம் கொண்டு வந்தாங்கள்ல சில ஆஃபீஸர்ஸு, அவங்க குடும்பத்திலேயே வந்து பல பேர் யூஸ் பண்ணுறான், எவனும் கேட்க மாட்டான் கேள்வின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், போலியான பத்திரிகையாளர் இருந்தால் தயவு செய்து கேஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, கேஸ் போடுங்க, 41 சிஆர்பி சம்மன் கொடுங்க, ஏன்டா இந்த வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள், நீதிமன்றத்துக்கு போய் அவனுக்கு சரண்டர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரு ஊடகத்தில் வேலை செய்யக்கூடியவனே அர்ஜெண்ட்டுக்கு போகும்போது என்ன, நான் வேணால் கடத்திட்டா போகிறான், கேமரா எடுத்துகிட்டு போகிறான், வேறு ஒன்றும் கிடையாது. போய் சொன்னால் சார் பெஸ்ட் சார், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போகிறேன் சார், ஒரு விஷயம் இருக்குது சார், ஒரு செய்தி சேகரிக்க போகிறேன் சார்னு சொன்னால் இது பண்ண போகிறான். அதில் என்ன கஷ்டம்? போலீஸ்க்கு அதுதானே வேலை, போலீஸையும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் சொன்னேன், தனக்கு மட்டும்தான் அந்த பயன்படுத்திக்கணும், அடுத்த எவனும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதில்ல. நீங்கள் வந்து மற்ற துறைகள்லேயே சொல்கிறேன், நீங்கள் போலீஸாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் ஸ்டிக்கரு, அட்வொகேட் ஸ்டிக்கரு, இது எல்லாமே எல்லா இடத்துலையும் போலிகள் இருக்க தான் செய்வான். அதை நீ கண்டுபிடிக்கிறது உன்னுடைய வேலை. பத்திரிகையாளர் சொல்கிறாங்களே சார், இவர் ப்ரெஸ்ஸான் செக் பண்ணுங்கள் சார் சொல்கிறாங்கல்ல, இதே கமிஷனர்ஸ் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? போய் கமிஷனர்ஸில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கான்றது, டிஜிபி ஹவுஸில் பாருங்கள் ப்ரெஸ்ஸுன் எத்தனை பேர் செக்யூரிட்டி இருக்குன்னு. அவெல்லாம் பத்திரிகையாளரா? ஊடகவியலாளர்கிற போர்வையில் சில பேர் சுற்றிட்டுருக்கான். அதனால் வந்து அதை நம்ம வந்து அரசாங்கம் தான் அதை கண்டுக்கணும். ஏன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதுவே நம்ம ஆல் இண்டியா ப்ரெஸ் மீடியா அசோசியேஷனில் வேலுமுருகன் தலைமையில் நாங்கள் வந்து டிஜிபியை பார்த்து ஒரு புகாரும் கொடுத்துருக்குறோம். அதுக்கான நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாங்க, நாங்கள் எதுவும் பெரிய தொந்தரவுலாம் பண்ணுறது இல்லை. நாங்கள் இன்றைக்கும் பாருங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸின் ஸ்டிக்கர் ஒட்டி நிறைய வாகனங்களை பார்க்கலாம். நானே ஒரு 20 வாகனம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடந்த ஒரு 20 நாளில் போலீஸின் ஸ்டிக்கர் ஒட்டி. இத்தனையும் யூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனிப்பட்ட கார், அவர் வீட்டுக்கு உபயோகப்படுத்த கார், பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற கார், புரியுதுங்களா? அது எல்லாத்துலேயுமே போலீஸும் போட்டிருக்கோம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் அரசு வாகனத்தையே தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து உபயோகிக்கிறாங்க. இது பல்வேறு விஷயங்கள் நானே வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னங்க இனி வரும் இயக்குனர் எம்ஜிஆர் வச்சு படம் பண்ணாங்க? எம்ஜிஆர் வச்சா சார், எம்ஜிஆரை காட்டுறதுக்கு சார் நிறைய விஷயங்கள் இருக்கு சார். எம்ஜிஆரை பயன்படுத்துங்க சார், நான் வேணாம் சொல்ல, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு சார். எம்ஜிஆர் தான் சார் ரோல் மாடல் பல பேருக்கு, இன்னைக்கு அதை பயன்படுத்துங்க. யாரோ உங்கள் பின்புடாடி இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கால ஒரு இயக்கத்தை அசிங்கப்படுத்துறதோ இல்லை ஒரு தனிப்பட்ட தலைவர் நீங்கள் இயக்கத்தை கூட அசிங்கப்படுத்திருப்போம். அவங்க கூட வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமேல் அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். நான் இப்போ அதை தான் இப்பவும் பண்ண போகிறேன். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உயிர் தமிழ் படம் கண்டிப்பாக அந்த அமீர் மீதும் ஆதம்பாவை மீதும் நடவடிக்கை எடுக்கப்படணும், அந்த காட்சிகள் நீக்கப்படணும் அப்படின்றதான் என்னுடைய. எத்தனையோ படங்களில் திரைக்கு வந்ததுக்கு பிறகு நீக்கியிருக்கோம், பல காட்சிகள் நம்ம நீக்கியிருக்கிறோம், இல்லாமலாம் இல்லை. நம்ம நான் சினிமா துறையில் இருந்ததுனால சொல்கிறேன். அதனால் வந்து இதை நீக்கலாம். எனக்கு என்னென்னா இது நீக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆதம்பாவை பொறுத்த வரையும் நான் பேசினேன், இது வந்து தவறான விஷயம், எம்ஜிஆர் ரொம்ப மோசமாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள்கிட்ட என்ன பதில் சொன்னாரோ அந்த பதில் தான் என்கிட்டையும் சொன்னார். நீங்கள் உங்களுக்கு வந்து காட்சி பொருளாக காப்பாற்றீங்க, ஒரு காமெடி ஆகிட்டீங்க, எம்ஜிஆரை ஒரு ஹீரோ, தமிழ்நாட்டுக்கே ஒரு ரோல் மாடலு, தமிழ்நாடு மக்களை வந்து எப்படி நேசித்தார் அவர், அப்படியாப்பட்ட ஒருத்தர் இவ்வளோ கேவலமாக கொச்சப்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து புஷ்பு மேட்டர்லாம் இவரே இதே ஆதம்பாவும் அமீர்லாம் கொந்தளிச்சாங்க தெரியுமால, சில மேட்டர்களை பார்த்தீங்கன்னா செஞ்சாங்கல்ல. ஆனால் இன்றைக்கி ஏன் எம்ஜிஆர்னா, எம்ஜிஆருக்கு பின்னாடி இந்த அசிங்கப்படுத்தினா
அந்த அதிமுக அசிங்கப்படுத்தினா வேணாலும் சொல்லலை. ஏன்னா அதிமுகவில் நல்ல தலைவன் இல்லை, மானங்கட்டு போயிடுச்சு, தலைவன் எல்லாமே வந்து தடுமாறிட்டான், அதனால் வந்து ஒன்றுமே வாய்ப்பு இல்லை. ஆனால் எம்ஜிஆரை குற்றப்படுத்தாதீங்க. இந்த உயிர் தமிழ் படத்துக்கு வரக்கூடிய புதிய இயக்குநர்களும் சொல்கிறேன், இது போன்ற சம்பவங்களை செஞ்சிங்கன்னா சட்ட போராட்டத்தை நடத்தி நிச்சயமாக இதுமாதிரி திரைப்படங்களை தடை செஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். சிவகுமார் குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு பண காணொலியில் பேசியிருக்கல, அவர் ப்ரொமோஷன் அந்த கேவலமான ப்ரொமோஷன் அந்த எம்ஜிஆர் போட்டு தாக்கணும் தானே பண்றாங்க, அதனாலதான் நம்ம கண்டிக்கிறோம், இதானே உங்களை சந்திக்கிறோம். அதனால வந்து ஆதம் பாபா பொறுத்தவரையும் அவர் தனிப்பட்டதில் ஒரு நல்ல மனிதர், அமீர் சொல்லி தான் இந்த விஷயத்தை செய்கிறாருன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஓப்பனாகவே சொன்னார் அமீர், நான் திமுக ஓட்டு போட்டவன், அப்போ திமுக உங்களை பின்னாடி இருந்து இயக்குது, அதுதான் வேறு காரணம் கிடையாது. சார் வந்து எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதிமுக பெருசாக விமர்சனம் பண்ணுறீங்க, திட்டுறீங்க, சொல்கிறீங்க. ஆ, அதிமுக நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியாது, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நான் வந்து எம்ஜிஆரை வந்து ஆமாங்க மானம் கெட்டனா ஆமாங்க நல்ல அதாவது மானம் உள்ள தமிழனுங்க, அவன் இந்த மாதிரியான அடிமையான தலைவனை வச்சுருந்தா என்ன பண்ணுவான், தொண்டனுக்கு அந்த யாருங்க சொல்லணும், வன்மையை யார் கண்டிக்கணும், இதை மாதிரி காட்சிகளை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறேன், உன்னையே இப்படி அசிங்கப்படுத்துறான், நீ ஏன்னா உண்மையாக நடந்த சம்பவம் அது சொன்னது நீ வேணால் கெட்டு போயிடுவேன், எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவருக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் அவருக்கு இருக்குது. நான் அவர் விமர்சனம் பண்ண அவசியம் இல்லை, நான் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களை தான் சொல்கிறேன், நான் ஓபிஎஸ் தான் சொல்கிறேன், சசிகலா அவர்கள் தான் சொல்கிறேன், ஏன் என்ன பண்ணச்சு அதிமுக இப்படி தான் நடந்திருக்குமா நான் சொல்கிறேன். இதே அதெல்லாம் சொல்ல வரேன், இதே சசிகலா கையில் இருந்துருந்ததுன்னா அந்த அம்மையாரை இயக்குனதே யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ஜெயலலிதான்ற அம்மையாரை யார் இயக்குனாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கட்சி அது சும்மா இருக்குமா, இன்னும் எத்தனை விஷயத்த பிரச்சனை பண்ணியிருக்கோம், அவர் என்னங்க காட்சி பொருள் அவர், நீங்கள் பாட்டு ஆளுங்க அசிசிப்படுத்த சசிகலா அந்த அம்மா, அதாவது அந்த அம்மாவுடைய உடல்நலத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் சில நேரங்களில், ஒரே விஷயம் அது இயக்குனாங்கன்னா இன்னைக்கு யார் மாவட்ட செயலாளர் போடணும், அக்கா கிட்ட என்ன சொல்லணும்ன்ற சொல்கிற விஷயம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், அந்த அம்மா முடிவு பண்ணாது. ஏன்னா வெளியில் நிர்வாகத்தை மட்டும் தான் அந்தம்மா பார்த்தாங்க, அரசியலை பற்றி இந்த அம்மா தான் ஃபுல்லாக பார்த்தாங்க, இது ஆட்சியாளர்களை பற்றி அந்தம்மா பார்த்தாங்க, திமுக அதிமுகவுடைய நிர்வாகிகளை பற்றி இந்த மாதிரி தான் பார்த்தாங்க. அப்படி இருந்த தொண்டர் அந்த கட்சிங்க இது இன்றைக்கும் இருக்கிறான், இன்றைக்கும் அந்த ரசிகர் கூட்டம் இருக்குது, இன்றைக்கும் அதிமுக சூடு சொரணையெல்லாம் இல்லாமல் இல்லை, தலைவர்கள் தான் சூடு சொரணை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அடுத்தது இபிஎஸ்கிட்டையும் ஓபிஎஸ்கிட்டையும் அதிமுகவை கொடுக்காதீங்க, சசிகலா கிட்ட அதிமுகவை கொடுங்கன்னு மறைமுகமாக சொல்கிற மாதிரி, எவங்க கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன சார், யார் நீங்கள் எனக்கு ஒன்றும் அதிமுகம் கிடையாது இல்லை, நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் அதான் சொன்னேன், அந்த அம்மா அந்த அம்மையார் ஒரு தைரியமான பெண்மணிங்க, எப்படி ஜெயலலிதா அம்மையாரை வந்து நம்ம தைரியமான பெண்மணியாக பார்த்தோமோ, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த அம்மா இறப்புக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி தரங்கட்ட போச்சுன்னு பார்த்துட்டோம்ல இன்றைக்கி.